ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா திடீர்னு ஒரு ஷாப்பை வந்து காட்டுறேன்னு பார்த்தீங்களா? ஸோ இது எசென்ஷியல் டோனி அண்ட் கேர் ஹேர் ட்ரெஸ்ஸிங்கில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளாக வந்து ஹேர் கட் பண்ண ரொம்ப ஆசை. ஆக்சுவலி வந்து பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்து ஹேர் கட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ யோசிச்சுட்டே தான் போனது. அடிக்கடிக்கு பிளான் இருக்கும், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி விட்டுருக்கோம். இந்த வாட்டி எப்படியே பண்ணிடலாம், சரி ஓகே பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் போனது. ஸோ ஹேர் கட் பண்ண போயிட்டோம். ஸோ இங்கே எசென்ஷியல் டோனி அண்ட் கேரில் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ எங்கள் சிஸ்டரும் நானும் தான் வந்து போனோம். ஸோ பிஃபோர் அந்த ஹேரோட ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் இல்லையா, ஸோ அங்கே இருக்கும் அந்த தான் வந்து எடுத்துகிட்ருந்தேன். ஸோ வீடியோ பொறுத்தமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிறவங்க வீடியோலாம் உடனே கூட வந்து சேரும். என்னோட ஆஃப்டர் ஹேர் கட் எப்படி இருக்குன்னு சொல்லிப்பாங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் கட் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து பண்ணியிருந்தாங்க. இல்லை ஆக்சுவலி வந்து ஹேர் கட் பார்த்தீங்கன்னா வந்து மூணு ரேஞ்சில் இருக்குது, 1000, 1500 ஹை ரேஞ்சும் இருக்குது. ஸோ பேசிக்லேருந்தே இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சு, நார்மல் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சு. ஸோ அந்தமாரி வெரைட்டிஸில் இருந்தது. இப்போ ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டு தென் வந்து ஹேர் கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆக்சுவலி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து செக்ஷன் செக்ஷனாக பிரித்து ஹேர் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே லைட்டாக ஒரு ஃபீலிங்காக இருந்தது, இன்னும் இவ்வளோ ஹேர் கட் போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் பிளான் பண்ணி வந்தாச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ண முடியும், பண்ணி தான் ஆகணும். ரொம்ப நாளாக வந்து பிளான் இருந்தது, பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்து பண்ணியாச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே வந்து அவங்க எல்லாம் பண்ணி பண்ணி நம்ம எந்த கம்ஃபர்டபுள் கேட்குறமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஓகேவா, அது ஓகேவா கரெக்டாக வந்து அவங்களும் கேட்டாங்க. நம்ம ஏதாவது கரெக்ஷன் சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணுறாங்க. சர்வீஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது இங்கே. ஸோ இப்போ நான் இங்கே வந்து இந்த பாண்டிச்சேரி வெங்கடா நகரில் இருக்கிற பிரான்ச்சில் தான் வந்து அங்கே வந்து ஹேர் கட் பண்ண போயிருந்தோம் நாங்கள். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஹேர் கட் வந்து பண்ணிட்டாங்க. கியூ பார்த்திங்கனா எவ்வளோ ஹேர் பார்த்திங்களா. ஸோ லைட்டாக ஒரு ஃபீலிங்லாம் இருந்துச்சு. சரி ஓகே, ஹேர் தானே வளர்ந்துடும் எப்படியும், ஸோ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி லைட்டாக வந்து மனசை தேத்திக்கிட்டு ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு ஹேர் கட் பண்ணதே இல்லை, சும்மா நம்ம வீட்டில் லைட்டாக வந்து அடியில் போட்டு ஹேர் கட் பண்ணி ஓட்டிகிட்ருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக போயிட்டு இவ்வளோ ஹேரை வந்து கட் பண்ணிட்டு, ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் போய் பண்ணது. ஸோ எனக்கும் ஹேர் ஸ்டைல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலாக ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு சேர்ந்து ட்ரையர் யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ யூஸ் பண்ணி நல்லா வந்து ஹேரை நல்லா வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக நிறைய அந்த இதுலாம் போட்டிருந்தாங்க, க்ரீம்லாம் போட்டாங்க, அதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக செட் பண்ணாங்க. செம்ம சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ ஃபுல்லாக வந்து ட்ரையர்லாம் முடிச்சுட்டாங்க. தென் ட்ரையர்லாம் முடிச்சுட்டு ஹேர் வந்து செட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா பார்க்குறது நல்லா வந்து முதல் இந்த ஹேருக்கும் இப்போ ரொம்பவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோடய ஹேர் ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும், ஸோ ரொம்ப ட்ரை. ஸோ வந்து நானும் இவங்க அந்த இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து செம்ம சாஃப்டாகிடுச்சு பார்க்குறதுக்கு. ரொம்பவே எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. தென் ட்ரை பண்ணிட்டு அந்த செட் பண்ணுங்க வந்து தனித்தனி செக்ஷனாக வந்து பிரித்து தனித்தனியாக கிளிப் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஹேர்லாம் வந்து செட் பண்ணாங்க. ஒரு ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஹேர் கட்லாம் முடிஞ்சிருச்சு. தென் ஹேர் வந்து தென் அந்த கோம் பண்ணி செட் பண்ணோம் இல்லையா, தென் அதுதான் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தா தெரிய பாருங்க, ஒரு 50% ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஹேர்க்கு இப்போ இந்த ஹேர்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷைனிங் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது, பார்க்கும்போது நல்ல வித்தியாசம் தெரியும் பாருங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து ஹேரில் வந்து ஃபுல்லாக அந்த செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சுருந்தாங்க இல்லையா, அது எல்லா ஹேருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலி பண்ணி வந்து ஒரு 1 week ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரியே கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ நல்லா அழகாக செட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ உங்கள் பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருந்து பார்க்குறது, எனக்கு ரொம்பவே ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கள் சிஸ்டரும் வந்து நெக்ஸ்ட் ஹேர் கட் பண்ண அவங்களும் உள்ள பிளான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே ஃபஸ்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். ஸோ இதை பார்த்தாலே வந்து ரொம்பவே இந்த ஃப்ரண்ட்டு இதெல்லாம் வந்து எங்கள் பேக்கோட ஃப்ரண்ட்டு தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ஃப்ரண்ட் ஹேர்ஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு அழகாக செட் பண்ணி காட்டினாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அழகாக ஃப்ரீ ஹேர் விட்டு போகிற மாதிரிலாம் இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து எதுக்கு ஹேர் கட் பண்ணது இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணவும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்களும் அழகாக கொஞ்சமாக வந்து செட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு காட்டிட்டு இருந்தோம். நம்மளுக்கு இதெல்லாம் ஓகேவா, அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரியும் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்தது. ஃபைனலாக வந்து ஹேர் கட் பண்ணி அவங்கள ஹேர்லாம் செட் பண்ணி விட்டாங்க. இதுதான் என்னுடைய ஃபைனல் ஹேர் லுக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு வெளியில் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு இதுதான் கைஸ் என்னுடைய ஃபைனல் ஹேர். அந்த ஹேர்லேருந்து இந்த ஹேருக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா லைட்டாக ஹேர் போயிட்டு ஒரு ஃபீலிங் இருக்குது, பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஓகே ஆசைப்பட்டு பண்ணது இல்லையா. ஸோ ஆனால் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.